மங்கம்மா வெர்சஸ் கங்கம்மா சொட்ட தலையே போகடிக்கும் மாயை மலை ஒரு ஊர்ல கமலா காவியா என்கிற அம்மாவும் பொண்ணும் இருந்தாங்க கமலாவுக்கு காவியானா ரொம்ப பிடிக்கும் அவ எதை கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க ஒரு நாள் ஹால்ல உட்கார்ந்து தேங்காய் எண்ணெய் தலைக்கு வச்சிக்கிட்டு ஜடிய பின்னிட்டு இருந்தா அப்ப அவங்க அம்மா வந்து காவியா காவியா இன்னும் கூப்பிட்டு இருந்தாங்க ஆனாலும் காவியா பேசவே இல்ல அத பார்த்து கமலா காவியா தோள் மேல கைய போட்டு பலமா தட்டி காவியா காவியா என்ன சொன்னாங்க காவியா உடனே உணர்ந்து என்னமா என்னடி பண்ற ஜடைய போட்டுட்டு இருக்கமா இது ஒரு நிமிஷம் நின்னு கவலைப்பட்டுகிட்டே அவ தலமேல கைய வச்சு ஓ எனக்கு முடி இல்லல அப்புறம் எப்படி ஜடை போடுப்பேன் ஜடை போடுற மாதிரி ஏதோ கெட்ட கனவுமா இது காவியா கவலைப்பட்டுகிட்டே சொன்னா அத பார்த்து கமலாவும் கவலைப்பட்டுட்டு இருந்தாங்க கவலைப்படாதமா முடி இல்லாட்டினா நீ ரொம்ப அழகா இருப்ப வா சாப்பிடுவ என்ன அழகோ என்னமாமா இப்படி சொட்ட தலைய வச்சிட்டு வெளியில போக ரொம்ப பயமா இருக்கு எல்லாரும் பார்த்து சிரிக்கறாங்க அட அப்படி ஒன்னு நினைக்க மாட்டாங்க வா கிரணோட அம்மாவுக்கு முடினா ரொம்ப பிடிக்குமாமா அவங்களுக்கு மட்டும் எனக்கு சொட்ட தலைன்னு தெரிஞ்சா கல்யாணத்துக்கு ஒத்துக்கவே மாட்டாங்க கிரணுக்கு உன்னனா பிடிக்கும்ல எல்லாத்தையும் அவரே பார்த்து பாரு நீ ஒன்னும் பயப்படாத அப்படி காவியாவை கூப்பிட்டுக்கிட்டு போய் டிஃபன் வச்சாங்க அப்படி காவியா இல்லாத முடிய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருப்பா கமலா பொண்ணு முன்னாடி தைரியமா இருந்தாலும் தான் பொண்ணுக்கு முடியலன்னு எப்படி கல்யாணம் நடக்குமோ என்னமோன்னு பயந்துட்டு இருந்தா அப்படி நாட்கள் கடந்து போகுது ஒரு நாள் கிரண் அவங்க அம்மா காந்தாவை கூப்பிட்டுக்கிட்டு காவியாவை பொண்ணு பார்க்க வந்தான் ரெண்டு பேரும் வந்து உக்காந்தாங்க எங்க பையனும் உங்க பொண்ணு ஒருத்தர ஒருத்தர விரும்புறாங்க பொண்ணு ரொம்ப அழகா இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வந்தான் அவனுக்கு மட்டும் பிடிச்சா பத்தாதுல்ல எங்களுக்கும் பிடிக்கணும் இல்ல அதான் வந்திருக்கோம் எதுக்கு வெயிட் பண்றீங்க போய் உங்க பொண்ண கூப்பிட்டுட்டு வாங்க பாத்துட்டு சீக்கிரமா கிளம்பணும் அது இல்லாம மழை வரும் போல இருக்கு ரெண்டே ரெண்டு நிமிஷங்க இப்பயே கூப்பிட்டுட்டு வரேன் இன்னு சொல்லிட்டு ரூம்ல இருக்கிற பொண்ணு கிட்ட வந்தாங்க கமலா என்னமா இன்னும் ரெடி ஆகலையா எப்படிமா இந்த மொட்டைய வச்சுட்டு எப்படி வர்றது கிரணோட அம்மா இப்படி என் மொட்டை தலையா பாத்தாங்கன்னா அப்படியே செத்துருவாங்க அதுக்காக தானமா கிரண் இந்த விக்கு வாங்கிட்டு வந்தாரு நீ இந்த விக்க போட்டுக்கிட்டு வா அதுக்கப்புறம் கதையே நான் பாத்துக்கிறேன் அப்படியே என்ன சொல்லி அந்த விக்க போட்டுக்கிட்டு வந்து காந்தா முன்னாடி உக்காந்தாங்க காவியா போட்ட விக்கு மேலதான் காந்தாவோட பார்வையே இருக்கு உங்க பொண்ணுக்கு முடி நல்லா இருக்கும் போல ரொம்ப அழகா இருக்கு நான் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிறேன் அப்படி சொன்னதுமே கிரண் காவியா கமலா எல்லாருமே ஆச்சரியப்பட்டாங்க அம்மா உனக்கு ஓகேயா என்னடா இப்படி கேட்பட்ட பொண்ணோட முடிய பார்த்ததுக்கு அப்புறம் கூட ஏன் ஓகே சொல்ல மாட்டே சொல்லு முடிய பார்த்தலாம் எப்படிமா ஓகே சொல்றது உனக்கு எதுவும் தெரியாதே விடு அண்ணே கல்யாணத்துக்கு நல்ல முகூர்த்தம் பாருங்க மழை வரதுக்கு முன்னாடியே நாங்க வீட்டுக்கு போகணும் இன்ன பையனை கூப்பிட்டுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டாங்க அப்படி கிரண் காவியாவோட கல்யாணமும் நடந்துருச்சு கல்யாணம் ஆனதுல இருந்து காந்தா அவங்களோட மருமகளோட முடிய பத்தி பெருமையா சொல்லிப்பாங்க அப்படி ஒரு நாள் பக்கத்து வீட்டு பொண்ணாத்தா வீட்டுக்கு வரையில அம்மா காவியா ரெண்டு காபி எடுத்துட்டு வா அத்தை இப்பயே வர என்ன சொன்னாங்க இங்க காந்தா நான் சொன்னா நீ நம்பலல்ல வேணும்னா பாரு இப்ப வருவா பாரு என் மருமகளோட முடி பாரு எப்படி இருக்கும் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே காவியா காஃபி எடுத்துட்டு வந்து அத்தை இந்தாங்க காஃபி இன்னும் ரெண்டு பேருக்கும் கொடுத்தா பொன்னாத்தா காஃபி கப்ப வாங்கிக்கிட்டு காவியாவை பாத்துக்கிட்டே இருந்தாங்க இப்ப சொல்லு எப்படி இருக்கு உண்மைதான் நீங்க சொன்னா என்னமோன்னு நினைச்சிட்டேன் உங்க மருமகளோட முடி நிறைய இருக்கு அழகாவும் இருக்கு சொன்னதுமே காவியா ஷாக்கு அப்புறம் என்ன நினைச்ச அவ முடிய பார்த்துதான் நான் கல்யாணத்துக்கே ஓகே பண்ணேன் ரொம்ப நல்ல வேலை பண்ணிட்டீங்க அண்ணி இன்னும் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும் போது காவியா அது என்ன இவங்க என் முடிய பத்தி ஊர் பூரா சொல்றாங்களா என்ன அட கடவுளே இப்ப என்ன பண்றது இது ஒரிஜினல் கிடையாது விக்குன்னு தெரிஞ்ச மண்டிய போட்டுரும் போலயே இனி மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருந்தா காஃபி எப்படி இருக்கோன்னு கேளுங்கத்த விக்க பத்தி இப்ப எதுக்கு என்னது விக்கா சொன்னதுமே குழப்பமா அது விக்கல அத்த மக் மக்ல தண்ணி ஊத்தணும்ல நீங்க காஃபி குடிங்க நான் இப்பவே வரேன் நினைச்சுக்கிட்டு அங்க இருந்து போயிட்டான் காவியா மனசுல எப்போ ஒரே யோசனை தான் மாமியாருக்கு உண்மை தெரிஞ்சா என்ன கதைன்னு எப்ப பார்த்தாலும் யோசிப்பா அப்படி கொஞ்ச நாள் கடந்து போச்சு ஒரு நாள் காவியா ஹால்ல உட்காந்து ஏதோ யோசிச்சுட்டு இருக்கும் போது கிரண் வந்து
என்னாச்சு என்ன யோசிச்சிட்டு இருக்க? எனக்கு பயமா இருக்கு கிரண். உங்க அம்மாக்கு என் சொட்ட தலைய பத்தி சொல்லாம விக்க வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. இப்போ இந்த விஷயம் மட்டும் உங்க அம்மாக்கு தெரிஞ்சா அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்களோ என்னமோ, எத்தனை வார்த்தை சொல்வாங்களோ என்னமோ நினைச்சாவே பயமா இருக்கு. ஒண்ணும் ஆகாது, நான் இருக்கல்ல, நீ ஒண்ணும் அப்படி பயப்படாத. இன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே காந்தா வந்து ஓமா காவ்யா இன்னு சத்தமா கூப்பிட்டாங்க. அந்த சத்தத்துக்கு ரெண்டு பேரும் பயந்து காந்தா பக்கம் திரும்பினாங்க. அத்த நீங்க எப்ப வந்தீங்க? உன்னோட விக் கதைய மறிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டல, அப்பதுல இருந்து இங்கதான் இருக்க. சொன்னதுமே ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. எவ்வளவு மோசம் எவ்வளவு மோசம், ஆனாலும் எத்தனை முறை சொன்னேன் உன் முடி எனக்கு பிடிச்சிருக்குன்னு, ஆனா எப்பயாச்சும் உண்மைய சொன்னியா அது விக்குன்னு. மன்னிச்சிடுங்க அத்த. உன்னோட மன்னிப்பு யாருக்கு வேணும்? கிளம்பு, எனக்கு ஒன்னும் தேவையில்ல, மறுபடியும் உன்னோட மூஞ்சி எனக்கு காமிக்காத. இன்னும் கத்திட்டு அங்க இருந்து கிளம்பிட்டாங்க. காவ்யா அழுதுகிட்டே வச்சிருந்த விக்க கழட்டி தரைக்கு அடிச்சு அங்க இருந்து வந்துட்டா. அப்படியே அழுதுகிட்டே அந்த ஊர்ல இருக்கிற கோவில் கிட்ட வந்தா. கோவில் முன்னாடி உட்கார்ந்து, என்ன கடவுளே இது, நான் என்ன பாவம் பண்ணேன், எனக்கு ஏன் இந்த மாதிரி சொட்ட தலைய கொடுத்த? உன்னோட அழகே முடியல தான் இருக்குன்னு சொல்லுவாங்க, அப்படியேப்பட்ட அழகே எனக்கு எல்லாம பண்ணிட்ட, மோசம் செஞ்சுதான் மருமக ஆகணும்னு அவங்க என்ன கத்தி வெளியே போய் சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எப்படி என் மூஞ்சிய காமிப்பேன்? என் மருமகளோட முடி அழகா இருக்கும்னு ஊரு பூரா பெருமையா சொல்லிக்கிட்டாங்க. அவங்களுக்கு எவ்வளவு அவமானமா இருக்கும். இன்னும் அங்கே உட்கார்ந்து அழுதுகிட்டு இருந்தா. அப்படி அவங்க அழுதுட்டு இருக்கும் போது அது வரைக்கும் பளிச்சுன்னு வெயில் அடிச்சிட்டு இருந்த வானம் அப்படியே கருகருன்னு இருட்டி மின்னலும் மழையும் கொட்டுச்சு. அந்த மழையில நனைஞ்சுகிட்டே காவ்யா அழுதுட்டு இருந்தா. அப்படி அழுதுட்டு இருக்கும் போது கிரண் வந்து, என்ன காவ்யா இது மழையில என்ன பண்ணிட்டு இருக்க, வா வீட்டுக்கு போலாம். எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க, என்ன நடக்குமோ அதான் நடந்துச்சு தானே? இன்னும் மனைவி கைய புடிச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தா. வீட்டுக்கு வந்ததுமே காந்தா கோவமா மூஞ்ச வச்சு பாத்துக்கிட்டு, எதுக்கடி வந்த மறுபடியும்? அம்மா இப்ப என்னதாமா ஆச்சு உனக்கு? அவளுக்கு முடி இல்லாத விஷயம் எனக்கு ஏற்கனவே தெரியுமா. என்னது, அவளுக்கு முடி இல்லன்னு தெரிஞ்சுதான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? ஆமா, இருந்தாலும் முடி இருந்தா என்ன இல்லன்னா என்ன? இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கண் இல்லாம கால் இல்லாம கை இல்லாம பேச முடியாம காது கேட்காம இருக்காங்க. அப்படிப்பட்டவங்களா நினைச்சு பார்த்தா முடியலாததுல ஒரு விஷயமாமா. இந்த காந்தாவுக்கு புரியற மாதிரி சொன்னாங்க. அந்த வார்த்தைக்கு காந்தாவும் உண்மைதான நினைச்சு மனச மாத்திக்கிட்டு, சரி விடு என்ன செய்ய, உனக்கு பிடிச்சதுக்கு அப்புறமா நான் என்ன சொல்றதுக்கு இருக்கு. இனி அந்த விக் எதுக்கு வச்சிருக்க, எடுத்து கீழே போடு என்ன சொன்னாங்க. காவ்யா தலைமையில கைய வச்சுக்கிட்டு, அவங்க வச்சிருந்த விக்க கழட்டிக்கிட்டு அங்கிருந்து ஒரே ஓட்டமா வெளியில போனாங்க. அத பார்த்து கிரண் காவ்யா ரெண்டு பேரும் ஷாக்கு. ஆனா காந்தாவுக்கு எவ்வளவு நேரம் நனைஞ்சாலும் முடி வரல. மறுபடியும் உள்ள வந்து தலைய குனிஞ்சு, என்னமா உன்னோடது விக்கா? ஆமாண்டா, அதுக்குதான் வீட்டுக்கு வர மருமகளுக்காச்சு நல்லா முடி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். சொன்னதுமே ரெண்டு பேரும் மெதுவா சிரிச்சுக்கிட்டாங்க. போனா போகுது, என் மருமகளுக்கு இப்பயாச்சும் நல்லா முடி இருக்குல்ல, அது போதும் இன்னு அவங்களும் சிரிச்சுக்கிட்டாங்க. அப்படி காவ்யாவோட கதை சந்தோஷமா முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடும் உங்களை நல்லா சிரிக்க வச்சிருக்கோம்னு நாங்க நம்புறோம். என்ன இதுக்கு வெயிட்டிங், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்ல அடிங்க. உங்களுக்கு மங்கம்மா பிடிக்குமா இல்லைன்னா கங்கம்மா பிடிக்குமா, கமெண்ட் மூலமா உங்க கருத்துக்களை சொல்லுங்க. உங்களை குஷிப்படுத்தும் மேலும் பல வீடியோஸ்க்கு பார்த்துக்கிட்டே இருங்க சாச்சா டிவி.